வெல்கம் டு தமிழ் ஜாய். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள். பாகிஸ்தான் அணியும் ஜிம்பாப்வே அணியும் சமீபத்தில் 5 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியது. இதில் கடைசி ஒருநாள் போட்டியில் பாகிஸ்தான் அணியின் கேப்டன் சர்ஃபராஸ் அகமது திடீரென்று பந்து வீசி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளார். இவர் 2 ஓவர்கள் வீசி 15 ரன்கள் வரை கொடுத்துள்ளார். இதில் ஒரு இமாலய சிக்ஸரும் அடங்கும். இதன் காரணமாக சர்ஃபராஸ் அகமதின் இந்த செயல் பலராலும் கலாய்க்கப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம், நம்ம தல தோனியை போலவே கேப்டனாகவும் விக்கெட் கீப்பராகவும் இருந்து கொண்டு கடந்த ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபியையும் அந்த அணிக்கு வாங்கி கொடுத்து குறுகிய காலகட்டத்திலேயே பாகிஸ்தான் அணியை பலப்படுத்தினார். அது மட்டுமில்லாமல் தோனியை போலவே இவரின் சில செயல்களும் தோனியை பின்பற்றுவதாகவே பலரால் பார்க்கப்படுகிறது. அதே போல்தான் நம்ம தல தோனியும் ஒரு போட்டியில் பந்து வீசி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தினார். இப்போது அந்த செயலையும் காப்பியடிப்பது போலவே சர்ஃபராஸ் அகமதின் இந்த பந்து வீச்சும் அமைந்துள்ளது. ஆனால் தோனி வீசிய ஓவரில் இந்த அளவுக்கு ரன்கள் எடுக்கப்படவில்லை. குறிப்பாக சிக்சர்கள் ஏதும் அடிக்கப்படவில்லை. ஆனால் சர்ஃபராஸ் அகமதின் பந்தில் மெகா சிக்சர் ஒன்று அடிக்கப்பட்டது. அதுவும் ஜிம்பாப்வே அணியின் பவுலர்களால். இதன் காரணமாக தோனியை போலவே முயற்சி செய்த சர்ஃபராஸின் இந்த செயல் ரசிகர்களால் கலாய்க்கப்பட்டும் வருகிறது. சரி, நீங்க சொல்லுங்க, தோனியை போலவே முயற்சி செய்த சர்ஃபராஸ் அகமதின் இந்த செயலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.